வணக்கம் நண்பர்களே. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு பூ அப்படின்னா அது ஆவாரம்பூ. இன்றைக்கி அன்றாடம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரிபரியான நேரங்களில், டென்ஷனான லைஃப்பில் சர்க்கரை நீரழிவு நோய் அப்படிங்கிறது சிறு வயதில் உள்ளவங்களுக்கு கூட வந்துடுது. கண்டிப்பாக அந்த மாதிரி நீரழிவு சர்க்கரை நோய்க்கு 100% முழுமையான இயற்கை வைத்தியம் அப்படின்னா இந்த ஆவாரம்பூ தான். இந்த ஆவாரம் பூ மட்டுமல்ல, இதில் வரக்கூடிய பட்டை, வேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மருத்துவ குணமுடையது. அந்த வகையில் இந்த பூவிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பூவவே நல்லா சுடுதண்ணியில் காய்ச்சி காலையிலையும் மாலையிலையும் பருகிட்டு வந்தாவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் குணமடையுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம், கிட்னியில் வந்து நல்ல செயல்பாடு அப்படின்ட்டு பல வகையான மருத்துவ குணங்களுக்கு இந்த ஆவாரம்பூ பயன்படுது அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பு. அதாவது இயற்கை விவசாயம் தான் செய்ய வேண்டும் என்று நம்மாழ்வார் சொன்னது போல், இந்த மாதிரி ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா சாதாரண தரிசு காடுகளில் கூட கிடைக்குது. இது வந்து எந்த விதமான உரமும் இல்லாமல் இயற்கை விவசாயமாக வருது அப்படிங்கிறதுனால இந்த பூவுக்கு வந்து மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்ல முடியும். இன்றைக்கும் கூட பழனி மடத்துக்குளம் பயணத்தில் ஒரு அருமையான இந்த தண்ணி கூட வந்து அமராவதி ஆற்றிலிருந்து தான் பாசனத்துக்கு வருது. இந்த அருமையான நிகழ்வுகளை நான் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வகையில் இந்த பூ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பூவை வந்து சில பேர் இந்த பூ பட்டை இதெல்லாம் நல்லா காய வச்சு உலர்ந்து பொடியாக்கிட்டு காலையில் மாலையில் பாலில் கலந்து சாப்பிட்லாம், அல்லது ஒரு வெங்காயம், அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன துவையல் மாதிரி வச்சும் கூட இதை நம்ம சாப்பிடலாம். இது எல்லாமே அடுத்த ஜெனரேஷன் இளைஞர்களுக்கு நம்ம வந்து கொண்டு சேர்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இயற்கையாகவே இன்னைக்கு வந்து பெரிய செலவு இல்லை. இன்னைக்கு வந்து நிறைய சுகர் என்ன பண்ணுறாங்க, 600 இருக்குது, 700 இருக்குது, 600 இருக்குது, 200 வரல அப்படின்ட்டு நிறைய இன்சுலின் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எல்லாமே போடுறாங்க. ஆனால் இயற்கையிலேயே நமக்கு எந்த விதமான செலவும் இல்லாமல் இயற்கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த மாதிரியான ஆவாரம்பூ செடி, பிரண்டை, துத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா. கண்டிப்பாக இது எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு சேர்க்கணும். அதனால் நீங்கள் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய நீங்கள் பயணமாகும் போது இந்த மாதிரி அழகான ஆவாரம்பூ எங்கெங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் பறித்து என்ன பண்ணலாம், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், உடம்பு நல்லா இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும், அதை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு செலுத்த முடியும். இப்போ அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தலையில் இந்த மாதிரி ஆவாரம் பூ எல்லாமே எடுத்து தலையில் கட்டிக்குவாங்க. தலையில் கட்டிட்டு அந்த உடம்பு சூடு உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு தலையில் கட்டிட்டு விவசாயம் பண்ணுவாங்க. நம்ம பொங்கல்ல கூட இந்த மாதிரி ஆவாரம் பூ நம்ம வீட்டில் எல்லாருமே நம்ம வச்சுருப்போம். அந்த உடம்பு சரிதம், உடம்பில் இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்குமே இந்த ஆவாரம்பூ வந்து சிறந்த நிவாரணம். இதை பொடியாக்கி நீங்கள் ஷாம்பு மாதிரி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குடிக்கலாம். இதோடைய பைத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம், குளிக்கலாம். அந்த மாதிரி குளிக்கும் போதும் கூட நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் இந்த ஆவாரம்பூ வந்து எளிமையாகவே கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி மழைக்காலங்களில் பொங்கல் நெருங்கிய இருக்கிற எல்லா காலங்களிலுமே கிடைக்கும். ஸோ இந்த அழகான ஆவாரம்பூ எங்கெங்கெல்லாம் உங்களால் பார்க்க முடியுதோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நல்லா பறிச்சுட்டு அதை வீட்டில் வச்சுட்டு மிக எளிமையாக முறையில் ஒரு சின்ன தண்ணி சுடுதண்ணி வச்சுட்டு காலையிலையும் மாலையிலும் குளித்தா கூட அது ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பட்டை, வேர் இதெல்லாம் இருக்கும். சில நேரங்களில் அந்த பூ பறிக்கும்போது அதில் சின்ன சின்ன பூஜை புழு கூட இருக்கலாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அருமையாக காய வச்சு அதை குடித்தோம் அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்ம பயணமாக முடியும். ஒரு வண்டி நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய பயணம் அதிக நேரம் போகலாம். அது மாதிரி நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான், அதனால தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, இந்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னாங்க. உடம்பு இருக்கும்போது தானே ஞானம் அடைய முடியும், உடம்பை வைத்து தானே தர்ம காரியம் பண்ண முடியும், உடம்பு இருக்கும்போது தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி இயற்கையில் இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னா இந்த மாதிரி ஆவாரம்பூ. ஸோ பூ வகையில் குறிஞ்சி பாடல்கள் 99 இந்த ஆவாரம்பூ பற்றியும் ஒரு அருமையான பாடல் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பு. இது குழந்தைகளுக்கு இது கொடுக்கலாம், எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஆவாரம்பூ செடி பார்க்க முடியுதோ அங்கே எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வண்டியில் பயணமாக கூட பறிச்சுட்டு வந்து நீங்கள் உங்கள் குடியை குடிக்கலாம். வீட்டில் கூட ஆவாரம்பூ செடிகளை வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரண்டை செடிகள் கொடுக்கறது, துத்தி செடிகள் கொடுக்கறது அப்படின்ட்டு நிறையா, அதாவது நம்மாழ்வார் சொன்னது போல் இயற்கை விவசாயங்களை வரும் காலங்களை நாம் ஊக்குவிக்கும் போது, நடைமுறைப்படுத்தும் போது ஆரோக்கியமான சமுதாயம் உண்டாக முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்க முடியும். நன்றி நண்பர்களே.
இந்த அருமையான ஆபாரம்பூ ஓட பதிவில் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.